தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிற ஒரு சில காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கெட்டு போவதில்லை, தேவ பிள்ளைகள் கெட்டு போவதில்லை என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் கெட்டு போகாது இருக்கும்படியாக கர்த்தருடைய கரணமை தாங்குறதா இருக்குது. அதனாலே தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியாய் யோவான் 10:28 சொல்கிறது, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவைகள் கெட்டு போவதில்லை, அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவனும் பறிப்பதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தில் பார்க்கும்போது அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இங்கே நித்திய ஜீவனை கொடுப்பேன், என்னுடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டு பார்க்கிறது. அப்படியானால் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறித்து கொள்ளப்படுவதில்லை என்ற அந்த நிச்சயம் நமக்கு வேண்டுமானால் முதலாவது நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தான சில வார்த்தைகள் நாம் தியானித்து இன்றைக்கு நாம் கடந்து போக போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செவிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய அக்கினி பிழம்புகளை உபரித்துட்டு பரிசுத்தப்படுத்தட்டும், சுயம் என்னில் சாம்பலை மாறட்டும். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாயிருந்து நீர் பேசுவீராக. கேட்கிற யாவரும் குழாய் உயிர்மீச்சு அடைய கர்த்த தாமே எல்லாருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அபிஷேகத்தினால் ஆவினாலும் பரிசுத்த வல்லமையினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். 2 பேதுரு 3:9 இப்படியாய் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனவர் ஏன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து பொறுமையாய் இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்ன? எல்லாரும் ஒருவரும் கெட்டுப்போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்படியானால் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய திட்டமாய் சுத்தமாய் இருக்கிறது. ஆகினால் தான் ஆண்டவர் மிகுந்த பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் கெட்டு போவது அப்படியே நோக்கம் அல்ல. அதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதை குறித்து கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பிரியமானவளே, அப்படியானால் ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து தாமதம் பண்ணுகிறார். ஆனால் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது சிலுவை குறித்து தான உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு எப்படியா இருக்குது, பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய தாமதம் காரணம் என்ன? அநேகர் கெட்டுப்போகிற மனப்பான்மை உடையலா இருக்கிற அப்படினால ஆண்டவருடைய உபதேசத்தை குறித்ததான அநேகர் கெட்டுப்போகத்தக்கதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நிச்சயமாய் ஆண்டவருடைய உபதேசம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறது அல்ல, எல்லாரும் கெட்டுப்போகத்தக்கதாக அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால்
ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற ஜனங்கள் இருக்கிறபடினாலதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையா இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் மக்களோ அவருடைய உபதேசம் கெட்டு போகளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்படியானால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 18:11 சொல்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்படியானால் சிலுவை குறித்த உபதேசம் அநேகருக்கு கெட்டு போகிறதா இருக்கிறது, அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது நோக்கம் என்ன? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அப்படியானால் உபதேசத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படாதபடிக்கு மனம் திரும்பாதபடிக்கு இன்னும் கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தின் ஜனங்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமங்களை சில நேரத்தில் என்னதான உபதேசங்கள் கேட்டாலும் மனம் திரும்பாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் காணப்படுகிறோம். அப்படி காணப்படுகிற நம்மெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. அதனாலே அவர் பொறுமையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தின் வந்த நோக்கமே கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக. அப்படியானால் நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. தேவன் கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நாம் எல்லாம் இந்த உலகத்துல உலகத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, கெட்டு போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து ஆண்டவருடைய வருகைக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே சிலுவையின் உபதேசத்தை கேட்கக்கூடாதபடிக்கு கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளை குறித்ததாய் நமக்கு பாரம் அதிகமாய் இருக்க வேண்டும். அவளுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகளாய் இருக்க வேண்டும். அவளுக்காக ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அவளுக்காக தெய்வ உபதேசத்தை சொல்லுகளாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா, ஆண்டவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்க போறோம். மத்தேயு 18:16 சொல்லுது, இவ்விதமாக இந்த சிறியோரில் ஒருவனாக கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படியானால் ஆண்டவருடைய சித்தம், இந்த உலகத்தை வந்த நோக்கம் கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துல வந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகினால்தான் தேவனுடைய சுத்தத்தை அறிந்தவராய் இந்த உலகத்திலே ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்த உலகத்திலே வந்து கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார். இன்றைக்கும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்களுமே அநேக இந்த உலகத்தை கெட்டு போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ரட்சிக்கும்படியாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. அப்படியானால் பிதாவுடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினால் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை எங்களை பார்த்து சொல்கிறார், நாம் கெட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல. நாம் எல்லாம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுரந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் நீடிய நாட்களாய் பொறித்திருக்கிறார். எதனால்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த பொறுமையின் எல்லை இன்றைக்கு முடிவிலே வந்திருக்கிறது. ஏனென்று சொல்லலாம், உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய வருகை குறித்த அடையாளங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ராக்காலம் என்று சொல்லப்பட்ட அந்த ராக்காலம் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த ராக்காலத்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ராக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரிய, கத்தனமை பார்த்து சொல்லுகிற காரியம், நாம் கெட்டு போவது ஆண்டவுடைய சுத்தம் அல்ல. நான் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒருவனும் கெட்டு போக கூடாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. பிரியமானல, அதை குறித்து தான் தேவன் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகினாலே இயேசுவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொல்லி போனீர், ஐயா இதோ வருகிறேன் என்று சொல்லியே, இன்னும் வரலையே, இன்னும் வரலையே நாம் நினைக்கலாம். அநேக தீர்க்கதரிசி நிறைவேறி கொண்டிருக்கிறத இன்னும் காணுமே, இன்னும் காணுமே என்று நாம் ஏந்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவுடைய நோக்கம் என்ன? தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் நிறைவேறி கொண்டிருந்தாலும் ஆண்டவுடைய நோக்கம் அப்படி சுத்தம் எதுவாக இருக்கிறது? ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஐயா எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், எல்லாரையும் ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது, பிதாவுடைய சுத்தமாக இருக்கிறது.
இருக்கிறது. அந்த பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவளே, அந்த வந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிற தேவன், ஒருவனும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. யார் அப்படி அவர் கெட்டு போகிறார் என்பதை குறித்து நாம் வாசிப்போம். யோவான் 17:12 இப்படியா சொல்கிறது, நாம் வாசிப்போம். நான் அவளோடு கூட உலகத்திருக்கையில் அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான பிரியமானவளே, கேட்டின் மகன் கெட்டு போனானே தவிர நாம ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று கத்து நமக்காய் ஊர்ஜிதப்படுத்துகிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த 17:12 சொல்லப்பட்ட வசனத்தின் போல, யோவான் 17:12 சொல்லப்பட்டது போல, தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அவரை தெரிந்து கொண்டவளாய் இருக்கிறபடினால், அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே நாம் அல்ல, இந்த இயேசு கிறிஸ்து கெட்டு போனவளுக்கு இயேசுவின் சுவிசேஷம் எப்படி பைத்தியமாய் தோன்றுகிறதோ அந்த கேட்டின் மகனாகிய அவன் கெட்டு போகிறானே தவிர நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. பிரியமானவரே, நாம் கெட்டு போகாதபடிக்கு ரட்சிக்கப்படும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக தம்முடைய கிருபையின் கரத்தினாலே, பசுத்த கரத்தினாலே, பாதுகாப்பின் கரத்தினாலே அவர் வழி நடத்துகிற தேவன். அந்த வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி கேட்டன் மகன் கெட்டு போனானே அன்றி அவர்கள் ஒருவனும் கெட்டு போவதில்லை. அப்படியானால் நாம் ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தான் அழகாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நித்திய ஜீவன் பெறுவீர்கள், நீங்கள் கெட்டு போவதில்லை, நீங்கள் யாவரும் என்னுடைய கரத்திலே இருக்கிறீர்கள், ஒருவனை என் கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ளவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம கெட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கெட்டு போவதில்லை என்ற அந்த நம்பிக்கைக்கு உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிரியமானவளை, ஆண்டவருடைய வருகை சமீபித்து இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிரியமானவளை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிப்பு எபேசியர் 4:22 எப்படியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. பிரியமானவளே, 4:22 சொன்னது போல நம்ம முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகிற கெட்டு போகிற பழைய மனுஷனை கழித்து போட வேண்டும். அப்படியெல்லாம் நாமும் மோசம் போகிற அந்த வாழ்க்கை வாழாதபடிக்கு. கெட்டுப்போன வாழ்க்கை எப்படியா இருந்தது? நம்மை மோசம் பண்ணுகிறதா இருக்கிறது. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது உலகத்தின் அநேக காரியத்தை நமக்கு காண்பிப்பார்கள். வா, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியத்தை நான் காண்கிறேன், உனக்கு இன்பத்தை தரக்கூடிய வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி அநேகர் இன்பமான சுகமான ஒரு காரியத்தை காண்பார்கள். ஆனால் மனுஷனுடைய பார்வைக்கு இன்பமாய் தோன்றுகிற அத்தனை காரியங்களும், இந்த உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கெட்டு போனவளுக்கு அது எப்படியா இன்பமாயிருக்கிறது? அப்படி கெட்டு போன வாழ்க்கையை நாம முன்னாடி அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசுவை அறியாத நாட்களிலே நாம் முன்பு நம்முடைய மனம் போன வாழ்க்கையில நம்முடைய என்னெல்லாம் எப்படியா தோண்டிச்சோ, என்னெல்லாம் செய்யணும் நினைச்சோமோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரே, நீங்க ஒரு மோதம் கெட்டு போவது மாட்டீங்கயா, கேட்டு மகன் கெட்டு போனாலே தவிர நீங்க கெட்டு போகவே மாட்டேன். ஆண்டவர் நமக்காய் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்கு பண்ணின தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்தின நடக்கையாகிய கேட்டுக்குரிய வாழ்க்கைகளை நாம் விட்டு எப்படியா மாறணும்? புதிய மனுஷனாய் நாம் மாறணும். அந்த பழைய கெட்டு போகிற அந்த அவைகளை நமக்கு நாம் எடுத்து போட வேண்டும். அப்படி ஆண்டவர் நம்மை அவ்வளவு அழகாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் எப்படியா இருக்கணும்? பழைய மனுஷனாகி மோசம் போகிற இச்சைகளாலே, கெட்டு போகிற இச்சைகளாலே நாம் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த பழைய மனுஷனை
நாம் கழட்டி போடும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். பிரியமானவளே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போன வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? முந்தின வாழ்க்கை நமக்குள்ளாய் இன்னும் நமக்குள்ளாய் குடிகொண்டு இருக்குமானா? நம்முடைய வாழ்க்கை கெட்டு போனதா இருக்கணும். அந்த கெட்டு போன வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல. ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ கெட்டு போவதில்லை, ஆண்டவன் நம்மை குறித்து உறுதியாய் சாட்சி கொடுக்கிறாரு. நாம் இன்னும் முந்தின வாழ்க்கையில பழைய மனுஷனாய் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில புரோஜனமற்று இருக்கும். ஆனால் அந்த புரோஜனமற்ற வாழ்க்கை இல்லாதபடிக்கு பழைய மனுஷனை நாம் களைத்து போட வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 10:39 சொல்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவராய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகா இந்த எபிரேயர் நிருபத்திலே 10:39 சொல்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவராய் இராமல். அப்படியானால் நாம கெட்டு போகிறவர் எப்படி பின்வாங்கி போறவங்க கெட்டு போறவர்களா இருக்கிறாங்க? அப்படியானா பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, முந்தைய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி போனால் கெட்டு போன வாழ்க்கையா இருக்கிறது. அப்ப முந்தின மனுஷனாய் நாம் மாறாதபடிக்கு, மீண்டுமாய் நாம் பழைய மனுஷனாய் மாறாதபடிக்கு அது நம்மை மோசம் போக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகினாலே முந்தின மனுஷனாகிய அந்த கெட்டு போகிற வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு, நாம் பின்னிட்டு பாராதபடிக்கு நாம் என்ன சொல்ல வேண்டுமா? ஆத்மா ஈடேற விசுவாசிகளாயிருக்கிறோம் என்று அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா ஈடேறத்தக்கதாக விசுவாசிகளா நாம் மாற வேண்டுமே தவிர பின்னோக்கி பார்க்கிறா இனிமேல் இருக்கக்கூடாது. நம்ம அநேகர் நான் பாடலாம் பாடுகிறான், இயேசுவின் முன்னே நான் நடந்து செல்வேன் என்று நான் பாடுகிறேன், சிலுவையின் முன்னே உலகமேன் பின்னே என்று பாடிக்கொண்டு இருக்கிறோம். பாடினால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அவளை நாம் செயல்படுத்துகளா இருக்கிறோம். சிலுவையை நோக்கி நடக்கிறவளாய் இருக்க வேண்டும், இயேசுவை நோக்கி நடக்கிறவளாய் இருக்கிறோம். நான் பின்னிட்டு பாராதபடிக்கு இருக்க வேண்டும். பின்னிட்டு பார்த்த ஹல்லேலூயா லோத்துடைய மனைவி உப்பு தூளாய் நின்று போனான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் திரும்பி பார்க்கிற வாழ்க்கை இருக்குமானா? நாமும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சிலையாய் நாம் கற்பாறையை போல இவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். பெரியமானவளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீ கெட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கெட்டு போகாதிருக்கிற என்று சொன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன காரியம்? நாம் பின்னிட்டு பார்க்கிறவளா இருக்கக்கூடாது. முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் இருக்க வேண்டும். இதைதான் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் பின்வாங்குறவளா இராதபடிக்கு விசுவாசத்தினாலே நம்முடைய ஆத்மா ஈடேறணும் முன் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் விசுவாச ஈடேற நாம் முன் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்ன? சங்கீதம் 7:13 அழகாய் சங்கீதக்காரன் சொல்கிறான், நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். பிரியமான அந்த விசுவாசம் பாருங்க, ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கெட்டு போன வாழ்க்கைக்கு நாம் பின் செல்லாதபடிக்கு ஆத்மா ஈடேறத்தக்கதாக நாம் விசுவாசிகளா இருக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்க வேண்டுமா? ஜீவனுள்ள தேசத்துல கர்த்துடைய நன்மையை நான் பெறுவேன் என்று விசுவாசியாதி இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். பிரியமானவளே, நமக்கு அழகாய் வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் அருமையாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவளே, நிச்சயமாக ஆண்டோடைய வசனம் நமக்கு இல்லைன்னு சொன்னா ஆண்டோடைய வார்த்தைகளா நமக்கு என்ன, ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது அவை நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. என் வாழ்க்கையில நன்மை ஜீவனுள்ள தேசத்தில் பிரவேசிக்க போகிறார், ஜீவனில் நன்மையும் கிருமையான தொடர போகிறது என்று இந்த நான் விசுவாசிக்கலன்னு சொன்னா நான் என்னைக்கே கெட்டு போயிருப்பேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த லாக்டவுன்னால கூட நம்ம நினைச்சிருக்கலாம், ஐயோ நான் என்ன, நான் இந்த கிறிஸ்துவ ஏற்றுக்கணும், ராக்காலமா எப்படி இருக்கு, இயேசு வருகிறாரா, நம்ம கொண்டு போவாரா என்ற அச்சத்தோடு கூட இருந்திருக்கலாம். பிரியமான நீ விசுவாசங்களோட இருக்கும்போது என்ன பண்ண, நான் இந்த லாக்டவுன் ஆனாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நான்
வீட்டுக்குள்ளவே ஆண்டவரை ஆராதிக்கிறவனா இருப்பேன். முன்பு ஒரு மணி நேரம் நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஜெபிப்பேன். முன்னாடி ஒரு வசனம் படிப்பேன் நான் இன்னைக்கு பத்து வசனம் படிப்பேன். ஒரு அதிகாரம் படிப்பேன் நான் பத்து அதிகாரம் படிப்பேன். என் ஜெபங்கள் என் வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இதை படிக்க படிக்க என் வாழ்க்கை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் ஆண்டவரோடு நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம் எனக்குள்ள ஏற்படும். பிரியமானவளே, அந்த நம்பிக்கை அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்காது. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமாடா. நான் இந்த உள்ளே இருப்பதும் கூட எனக்கு நன்மையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த நிலையிலும் கர்த்தரனை கைவிட மாட்டார், கர்த்தரனை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பஞ்சகாலம் வரும்போது உலகமெல்லாம் பஞ்சம் வந்ததில் கூட தேவ பிள்ளைகளை போஷிக்கும்படியான நன்மையான காரியம் நடந்தது பார்க்கிறோம். அங்கே எலியா அங்கே பஞ்சத்தினாலேயா பசியினாலே வாடிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அங்கே காகத்தை அனுப்பி போஷித்தார் என்று பார்க்கிறோம். பெரிய மாணவனே, அது மாத்திரமல்ல இங்கே காகத்தை கொண்டு தம்முடைய ஊழிக்காரனை மாத்திரமல்ல இங்கே ஊழிக்காரன் ஒரு விதை வீட்டிலே போகிறான். அங்கே போகும்போது கொஞ்சதாயிருக்கு சொல்ல போத என்ன பண்ணுறா, அதை ஆசீர்வதிக்கிறான். அந்த பஞ்சகாலம் முடியும் போது ஊழிக்காரன் மாத்திரமல்ல விசுவாசியும் சேர்ந்து அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் திருப்தியாய் சாப்பிட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழிக்காரனை மாத்திரமல்ல விசுவாசிகளாகி உங்களை அவர் போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். பஞ்ச காலத்திலும் அவர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். என்ன ஆபத்து வந்தாலும் கூட அந்த ஆபத்து நம்மை நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த அன்பின் தேவன், அந்த இரக்கத்தின் தேவன், அந்த பரிசுத்த தேவன் என்னால நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரக்கம் நமக்குள்ளாய் இருக்கிறது, அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கிறபடினாலே நம்மை கெட்டு போகாதபடிக்கு அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால்தான் சொல்கிறது இந்த நன்மையை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாக இருந்தால் நான் எப்பொழுதே கெட்டு போயிருப்பேன். ஏன்னு சொன்னால் அதே தான் பவுல் சொல்கிறான், ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னான். இந்த ஊழியம் எல்லாம் வீண்டு, இந்த 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 ஆண்டவருக்காக நான் செய்கிற சேவையெல்லாம் வீணாய் போய்விடுமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் போல நானும் புசிப்பேன், குடிப்பேன், சந்தோஷமா இருந்து நான் மறித்து போவேனே என்று வாழ்வேனே. இல்லையே, நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, ஆண்டவரை இயேசு ஒருவர் உண்டு என்று அதை விசுவாசித்தபடியினாலதான் என் வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும், என்ன இன்னல்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தருடைய வீட்டில எனக்கு நன்மை இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசமே என் வாழ்க்கையிலே நன்மை கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு வாக்கியத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 3:15 சொல்கிறது, தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரியமானவனே, சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறான். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் கெட்டு போகாமல் மாத்திரமல்ல நாம் அந்த விசுவாசம் நித்திய ஜீவனை அடையும்படியாய் உயர்த்தப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் எல்லாம் உயர்த்தப்பட போகிறோம். அந்த உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தின் மத்தியில் அநேகர் பின்வாங்கி இருக்கலாம், அநேகர் தள்ளப்பட்ட நிலையில, அநேகர் ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளாகிய நாம் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்களை கடந்து போக போகிறோம். உயர்த்தப்படுகிற அனுபவத்துக்களை கடந்து வர போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த உயர்வை நாம் எல்லாம் அடைய போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போகிற அந்த காரியத்தை, பழைய மனிதனாகி அந்த காரியத்தை நாம் விட்டு ஓய்ந்து கர்த்தரை முன்னோக்கி நடக்குழாய் நாம் மாறுவோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தொடரும். அந்த நன்மைகள் மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் ஒரு நாளிலே நம்மை ஒரு உயர்வுக்குள்ளாய் நடத்துகிறதா இருக்கிறது. அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் நாங்களும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகின் நாட்களிலே நித்திய ஜீவனை பெறும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஒரு நாளிலே உயர்த்தப்பட போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் தம்மை விசுவாசிக்கிறவன் ஜெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். உயர்த்தும்படியாக அவர் காத்து கொண்டு இருக்கிறார்.
அவரை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தருவாராக. நம் கண்களை மூடி நாம் செபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். பரிசுத்தமும் இரக்கம் கருவன் இருந்த நல்ல தகப்பன, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி துதிக்கிறோம். இது கேட்கப்பட்ட வசனத்தின்படியாய் கர்த்தர் தாமே கெட்டு போவதில்லை. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோது கெட்டு போவதில்லை என்பதை குறித்ததான இந்த திட்டத்தை எங்களோடு நீ பேசியிருக்கிறியா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த பழைய மனிதனங்கள் களைத்து போட்டு புதிய மனிதனாய் விசுவாசத்திலே நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே அந்த எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது. யா நிச்சயமாக நன்மையும் கிருபையும் பலனும் ஒரு உயர்வும் அடையத்தக்கதான அந்த விசுவாசத்தை நாங்கள் ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தாமே விசுவாசத்தினாலே அவளை உயர்த்தி ஆசீர்வத்து சகல நன்மையினாலும் கிருபினாலும் கர்த்தர் ஆசீர்வத்து உயர்த்தி வராக. ஆமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பெண்முள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகாரிலே மறவாது. ஆமே நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக இதைவுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் சமாதானம் சகல ஆசீர்வாதம் நம் அனைவரிடம் என்றென்றமாயிருந்து ஆசீர்வத்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.